சூர்யா விக்னேஷ் சிவனோட டிஎஸ்கே டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. செம குசுமான சூர்யாவையும் ரம்யா கிருஷ்ணனையும் இந்த படத்துல பாக்க முடியும். அதுவும் சிபிஐ ஆபீசர்ஸா அப்படிங்கறதுதான் இந்த டீசர் கன்வே பண்ணிருக்கு. டீசர் ஆரம்பிக்கும் போதே சொடக்கு சாங்கோட பிஜிஎம்ல ஆரம்பிக்க, தகுதியே இல்லாதவனெல்லாம் இங்க, தகுதி இருக்கிறவனெல்லாம் எங்க, என்னன்னு தெரியாம அப்படியே காணாம போயிடறாங்க சார் அப்படின்னு ரொம்ப அக்கறையா ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசரே கும்முன்னு குத்துறாரு. தம்பி போலீஸுக்கு தான் ட்ரை பண்றீங்களோ அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் கேட்கும் போது, அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி ஃபார்மல்ஸ்ல ஒரு ஜுவல்லரி ஷாப் முன்னாடி நெஞ்சில நேர்மையும் செய்யற செயல நியாயமும் இருந்துச்சுன்னா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்ல அப்படின்னு பயங்கர ஃபீலிங்ஸோட சூர்யா பேசிட்டு இருக்காரு. அதை நக்கல் பண்ற மாதிரி பக்கத்துல ரம்யா கிருஷ்ணன் நிரம்புறாங்க. சோ நிஜமாவே இவர் ஒரு சிபிஐ ஆபீசர் தானா, அதுவும் நேர்மையான சிபிஐ ஆபீசரா அப்படிங்கறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சரி, இந்த படத்துல கார்த்திக் சார் தானே வில்லன், அவரை காமிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஃப்ரேம்ல டயலாகே இல்லாம காமிச்சிருக்காங்க. ஆனா நம்ம கீர்த்தி சுரேஷ் கேமராவும் கையுமா ஒரு ப்ளூ சாரில டான்ஸ் ஆடும்போது, ஒரு பஸ்ல சுதந்திர முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு பாலிட்டிஷியனோட காஸ்டியூம்லயும் காட்டுறாங்க. பட் கீர்த்தி சுரேஷும் தாண்டி இந்த டீசர்ல சூர்யாக்கு அப்புறமா நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னா அது கண்டிப்பா ரம்யா கிருஷ்ணன் மேம் தான். சூர்யாக்கு ஈக்குவலா இவங்களுக்கும் படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. இவங்க ரெண்டு பேரும், இவங்களோட சத்யன், செந்தில் சார், இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் தானா சேர்ந்த கூட்டமா இருக்கும். இந்த படத்துல கம்யூனிசம் நிறைய டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத டைட்டிலேயே காமிச்சாங்க, டீசர்லயும் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. ஆனா பாலிடிக்ஸையும் டச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இந்த டீசரோட ஒரு சில சீன்ஸ் பார்க்கும்போது தெரியுது. பட் கன்ஃபார்மா ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் கிடையாது, படம் ஃபுல்லா நக்கல் நயாண்டி நிறைஞ்சிருக்க போகுது அப்படிங்கறது ஏகப்பட்ட டயலாக்ஸ்ல ரொம்ப கிளியரா தெரியுது. தம்பிக்கு கொஞ்சம் கை நீளமோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆபீசர் எல்லாத்தையும் பண்ணுங்க.